Hello students, I am Ramanan. In this video, class 11, exercise 1.4, sum number 6. This is the previous session, the videos, the graph sessions. Graph related sum, that's why algebraic expression, we will guess or calculation. It's very easy. First graph, in the sum, from the curve y is equal to x. அத முதல்ல வரையறலாம் ஓகே இப்போ நம்ம வரைய போறது y is equal to x அப்படிங்கிறதுக்கான graph இது நமக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் graph நம்ம வந்து green colorல போட்டுக்கலாம் to get a differentiation நம்ம வித்தியாசமா தெரியணும்ன்றதுக்காக origin 1 and 2 1 2 minus 1 minus 2 minus 1 minus 2 okay இப்ப x உடைய வேல்யூ and y உடைய வேல்யூ இல்லையா இப்ப x உடைய வேல்யூ 1 னா y உடைய வேல்யூ 1 தான் x உடைய வேல்யூ 2 னா y உடைய வேல்யூ 2 தான் இந்த கிராஃப்க்கு சொல்றேன் அத x equal to y அப்ப அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் ஆரிஜின் வழியா இது வரைக்கும் போவோம் ஓகே this is y is equal to x இப்போ இதுவே y is equal to minus x அப்படினா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா இத நம்ம வந்து yellow colorல போடலாம் 1 2 same like 1 and 2 இதுல 1 and 2 minus 1 minus 2 இல்லையா reflection அப்படினு வரும்போது நான் redல differentiate பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுல minus 1 அப்படி எல்லாத்துமே நெகட்டிவா வரும் இல்லையா அத தான் நம்ம சொன்னோம் reflection அப்படினு சொன்னோம் இந்த வழியா போவும் origin வழியா இப்படி இருக்கும் அது இந்த graphனுடைய equation y is equal to y is equal to minus x இப்போ first subdivision க்கு நாம graph வரையாச்சு second subdivision க்கு y ோட value 2x அப்படினா இப்ப பாருங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இது y equal to x ஓட graph இது y is equal to minus x ஓட graph reflection இது y is equal to 2x y is equal to 2x 2 times எல்லாமே 2 units ஆ மாறி இருக்கு பாருங்க எல்லாமே 2 units ஆ மாறி இருக்கும் நான் இந்த 1 cm 1 unit னு எடுப்போம் நாம 1 cm 2 units னு எடுத்துர்க்கேன் so hope it is easy right இன்ன நம்ம வந்து 3 graph பார்க்கணும் இதுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு தனித்தனி கிராஃபா பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அதாவது இந்த மெயின் கிராஃப் மீதி உள்ள இந்த ரெண்டு கிராஃபும் நமக்கு ஈஸி இதுக்கு அப்புறம் நம்ம வர்க் அவுட் பண்ணி போறது நல்லது சோ நவ y is equal to x plus 1 அப்படிங்கற கிராஃப் போட போறோம் x plus 1 இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிற எல்லா சம்ஸும் தயவு செய்து கிராஃப்ல போடுங்க you can get an idea அப்பதான் இந்த நம்ம வந்து அந்த நேரத்துல கரெக்ட்டா யோசனை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் x ோட வேல்யூ இது y ோட வேல்யூ நான் ஐ அம் டேக்கிங் x 3 வேல்யூஸ் 4 வேல்யூஸ் எடுத்துக்கறேன் minus 2 plus minus 1 0 1 and 2 ஓகே இப்போ இங்க வரும்போது minus 1 வரும் இல்லையா இது 0 வரும் இது 1 வரும் இது 2 வரும் இது 3 வரும் இல்லையா நமக்கு இது தெரியும் என்ன நடந்துருக்கு அப்படினா ஆரிஜின் மாறி இருக்கு இல்லையா shifted அப்படினா என்ன ஷிஃப்டிங் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அப்ப இந்த இடத்தினுடைய வேல்யூ ஆரிஜின் this is 1 and this is 1 இதனுடைய வேல்யூ 2 இதனுடைய வேல்யூ 2 இது minus 1 இது minus 2 இங்கேயும் minus 1 இங்கேயும் minus 2 ஓகே இப்ப 2, minus 1 எங்க இருக்கு 2, minus 1 இங்க இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது minus 1, 0 இந்த இடம் ஓகே அடுத்ததா 0, 1 திஸ் வே அடுத்தது 1, 2 இங்கே 2, 3 சம்வேர் ஹியர் ரைட் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண போறோம் ஓகே இதுதான் y is equal to
டூ எக்ஸ் உடைய கிராஃப், சாரி எக்ஸ் பிளஸ் ஒன்னோட கிராஃப். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் இது பார்த்தாச்சு, நாலு கிராஃப் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அடுத்ததான் ஒன் பை டூ எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எக்ஸ். இப்போ நம்ம வரைய போகிற கிராஃப் வந்து ஒய் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ நம்ம டெசிமல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவா நம்ம வேல்யூ எக்ஸில் எடுத்துட்டோம்னா டெசிமல் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். லைக் டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் எடுக்கிறேன், மைனஸ் டூ எடுக்கிறேன், ஜீரோ பிளஸ் டூ அண்ட் ஃபோர். இங்கே என்ன வரும், மைனஸ் டூ அங்கே போட்டோம்னா மைனஸ் ஃபோர் அங்கே போட்டிங்கன்னா மைனஸ் டூ. லைக் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ இன்டூ சாரி பிளஸ் ஒன் இல்லையா. மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ பிளஸ் ஒன் இல்லையா. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் டூ வரும், மைனஸ் டூ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன். ஆக்சுவலி இங்கே என்ன வரும், மைனஸ் ஒன் வரும். அகெயின் இங்கே நீங்கள் மைனஸ் டூ போடும்போது கேன்சல் ஆகிட்டு ஜீரோ வரும். ஜீரோ போடும்போது ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், டூ போடும்போது டூ பை ஒன் தடம் த்ரீ, ஃபோர் போடும்போது சாரி இந்த இடத்துல டூ வரும் ரைட். இங்கே வந்து நமக்கு டூ வரும், டூ கமா டூ. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டூ போடும்போது இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும், ஒன்னு ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ. அடுத்ததாக ஃபோர் போடும்போது ஃபோர் டூ ஆகிடும், டூ பிளஸ் ஒன் த்ரீ வரும். ஸோ திஸ் இஸ் த கிராஃப். அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வேல்யூஸ் மார்க் பண்ணலாம், டேக்கிங் டூ ஒன் சென்டிமீட்டர் டூ யூனிட்ஸ் ரைட். அப்போ எல்லாத்தையுமே நான் மைன் பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன், டூ ஃபோர் சிக்ஸ் எடுத்துப்போம். அடுத்ததாக இந்த சைட்லேயும் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ். ஓகே, இப்போ மைனஸ் ஃபோர் கமா ஒன் இங்கே இருக்குது, ஃபோர் கமா ஒன். அடுத்ததாக இது ஜீரோ கமா டூ கமா மைனஸ் டூ கமா ஜீரோ, ஜீரோ கமா ஒன், டூ கமா டூ இந்த இடம் வரும், ஃபோர் கமா த்ரீ, ஃபோர் கமா த்ரீ இந்த சென்ஸ் இங்கே வரும். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இணைக்க முடியும். நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறேன் நான் ஒயிட் லைனால், ஓகே இதை அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ கேன் கெட் இந்த மாதிரி வரும் கிராஃப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க, செம்ம ஒரு முறை ட்ராத கிராஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் ட்ரை ஆல் திஸ் திங் யூஸிங் கிராஃப். கண்டிப்பாக கிராஃப் வச்சு போடுங்க, சும்மா சாதாரணமாக இந்த போடுற வேலை உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் அந்த அந்த நேச்சர் போயிடும், கெஸ்ஸிங் நேச்சர் போயிடும். டெஃபினிஷனை எல்லா நேரமும் நம்மளால் நினைவு வச்சிருக்க முடியாது. இதை போல் நீங்கள் கிராஃபை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் இந்த இதை செய்ய போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் டூ எக்ஸ். நல்லா தெரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு, இந்த டூ எக்ஸ் அந்த பக்கம் போயிடும், இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடும், மைனஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, எக்ஸில் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ. அடுத்ததான் இங்கே கொடுக்கும்போது மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் வரும், ஒன் கொடுக்கும்போது சாரி மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் வரும் ஆன்சர். இங்கே ஒன் வரும், இங்கே ஒன் வரும். இங்கே ஒன்று, அடுத்ததாக இங்கே மைனஸ் ஒன் கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஒன் வரும், ஜீரோ கொடுக்கும்போது மைனஸ் த்ரீ வரும், ஒன் கொடுக்கும்போது மைனஸ் ஃபைவ் வரும், டூ கொடுக்கும்போது செவன் வரும், மைனஸ் செவன். ஓகே, இப்போ தான் நம்ம இதில் பிளாட் பண்ண போகிறோம். கிரிட் சைஸ், அதாவது இந்த கிராஃபினுடைய கிரிட் சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லோ கலரில் நான் இந்த கிராஃப் போட போகிறேன், லாஸ்ட் ஒன் ரைட். நம்ம இப்போ கால்குலேஷன்லாம் போட்டாச்சு, மைனஸ் டூ நான் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ஒன் சென்டிமீட்டர் டூ யூனிட்ஸ் எடுத்திருக்கேன், மைனஸ் டூ கமா ஒன் எக்ஸில் இது மைனஸ் டூ கமா ஒன் இந்த ஸ்பேஸ் வந்து மைனஸ் டூ கமா ஒன். ஓகே, அடுத்ததா மைனஸ் ஒன் கமா ஒன்,
minus 1 comma 1 minus 1 comma minus 1 somewhere here இந்த இடத்துல வச்சுப்போம் ஓகே அடுத்து minus 3 comma 0 on the x axis sorry on the y axis அடுத்து 1 comma minus 5 இங்க வரும் 1 comma minus 5 and 2 comma 7 somewhere here நம்ம இத மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் so the graph will be like here so approximately like this okay இப்படிதா வரும் graph கண்டிப்பா இந்த இடத்துல y is equal to r2x நம்ம எழுதும்போது 2x plus y plus 3 is equal to 0 அவங்க drawing the draw the graph னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால graph sheetல போடுங்க ஓகே ரொம்ப ஈஸியா புரியும் ஓகே நான் நடத்தின செம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ